தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் புதிய சிப்காட் தொடர்பான அறிவிப்புகளை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் வெளியிட்டுள்ளார் தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் புதிய சிப்காட் பூங்கா நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் விருதுநகர் சேலத்தில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் தஞ்சாவூர் சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பதிமூன்றாயிரம் நபர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் குலசேக்கரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் மதுரையில் இரண்டாயிரத்து ஐநூறு சதுரடியில் தொழில் புத்தாக்க மையம் அமைக்கப்படும் கல்லணை கால்வாயை நீட்டித்தல் மற்றும் புனரமைப்பதற்கு நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாம் கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் நாட்டிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்பம் வாழ்வியல் அறிவியல் விண்வெளி பொறியியல் துறைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு போன்ற உயர் தொழில்நுட்ப அலுவலகங்களுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது இதனை கருத்தில் கொண்டு இருபது லட்சம் சதுரடியில் இரண்டு கட்டங்களாக ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவை விளாங்குறிச்சியில் அமைக்கப்படும் சமீபத்தில் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஐடி பூங்கா திறக்கப்பட்டது ஐந்து மாடி கட்டிடமாக இரண்டு பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் உள்ள திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் நியோ டைட்டில் ஐடி பூங்கா கட்டமைக்கப்பட்டுள்ளது அங்கே உள்ள அறுபத்தி மூன்றாயிரம் சதுரடி பரப்பளவில் ஜி பிளஸ் போர் அலுவலக இடம் தற்போது வாடகைக்கு விடப்பட்டு வருகிறது டைடல் நியோ ஐடி பார்க் என்ற பெயரில் இந்த ஐடி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் அமைக்கப்படும் இந்த பூங்காவின் கட்டுமானம் நிறைவடைந்துள்ளது ஐடி நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விடுவதற்கான செயல் முறை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை உட்பட பத்து நகரங்களில் ஐடி பார்க் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சமீபத்தில் தெரிவித்திருந்தது இதற்கான பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன சமீபத்தில் கூட சேலம் தூத்துக்குடி மற்றும் தஞ்சாவூரில் இன்று ஒரே நாளில் மூன்று டைட்டில் பார்க் அமைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மதுரை உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள ஐடி பூங்காக்களில் புதிய நிறுவனங்கள் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் உள்ளிட்ட பத்து இடங்களில் ஐடி பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தகவல் தொழில்நுட்ப துறையானது தாமதமின்றி செயல்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சமீபத்தில் தான் தஞ்சையில் தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஐம்பது கோடி செலவில் அமைக்கப்பட உள்ள மினி டைட்டில் பூங்காவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இந்த நிலையில் தஞ்சாவூரில் டைட்டில் பார்க் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன தற்போது போர்வெல் தரைத்தளம் கட்டும் பணிகள் முடிந்து முதலாம் தளம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன மேலும் படி பணிகள் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக இந்த மூன்று மாவட்டங்களில் பல்வேறு விதிகள் மாற்றப்பட்டுள்ளன ஐடி பார்க் தொடங்க வசதியாக மின்சார சலுகைகள் பழமாடி கட்டிடம் கட்ட வசதியாக எஃப் ஐ சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன தஞ்சையிலும் இந்த வசதிகள் மாற்றப்பட்டுள்ளன முன்னதாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் மற்றும் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஆகியவற்றின் கூட்டு நிறுவனமான டைடல் பார்க் லிமிடெட் நிறுவனத்திடம் ஐடி மற்றும் ஐடி அலுவலகம் கட்டுவதற்காக திருச்சி மாநகராட்சி பஞ்சப்பூரில் எட்டு புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலத்தை இறுதி செய்துள்ளது இந்த நிலையில்தான் முந்தைய ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு பெரிய அலுவலக இடத்துக்கு புதிதாக தற்போது இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலில் டைட்டில் பூங்காவிடம் நிலத்தை ஒப்படைப்பதற்கு முன் அதன் மதிப்பை மதிப்பீடு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திருச்சியில் இத்திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் மாநில தொழில்துறையும் அறுநூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது பல இட ஆய்வுகளுக்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பஞ்சப்பூர் வருவாய் கிராமத்தில் மாநகராட்சியின் எட்டு புள்ளி ஒன்பது ஏக்கர் நிலம் திட்டத்திற்கு சாத்தியமானது என்று தெரிவித்தது இது தற்போது பதினான்கு புள்ளி ஒரு ஏக்கராக மாற்றப்பட்டு உள்ளது இங்கே கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன இன்றுதான் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த கேபிட்டல் லேண்ட் குழுமம் ஐம்பதாயிரம் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் சர்வதேச தொழில்நுட்ப பூங்காவை அமைத்துள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பூங்காவை திறந்து வைத்தார் ஆட்டோமொபைல் துறையில் டாப்பில் இருக்கும் தமிழ்நாடு தற்போது ஐடி துறையிலும் பாய்ச்சலை நிகழ்த்தத் தொடங்கியுள்ளது